நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து 7வது நாளாக அதிமுக பொதுச்செயலாளர் ஆலோசனை. பொள்ளாச்சி, நீலகிரி மற்றும் கோவை தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்பு. அதிமுக மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு கட்டுக்கதைகளை பரப்பி வருகின்றனர். தொடர்ந்து இதுபோன்ற பொய் செய்திகளை வெளியிடுவோர் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிமுக தலைமை எச்சரிக்கை. பொய் செய்திகளை வெளியிடும் ஊடகங்கள், பத்திரிகைகள், சமூக வலைதள பக்கங்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். செய்தி வெளியிடுவதற்கு முன்பாக அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வெளியிட வேண்டும் என்றும் அதிமுக தலைமை அறிவுறுத்தல். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்கக்கூடாது என கழக நிர்வாகிகள் கருத்து. பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை சேர்க்கக்கூடாது என கழக நிர்வாகிகள் மீண்டும் வலியுறுத்தியதாகவும் அதிமுக தலைமை விளக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் முதியவரிடம் 25 பாக்கெட் சாராயம் பறிமுதல். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் சம்பவத்திற்கு பின்பும் கள்ளச்சாராய மொத்த வியாபாரிகளை பிடிக்காமல் போலீசார் தொடர்ந்து கும்பகர்ண தூக்கம். குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். வேறு எந்த வழக்கிற்கும் இந்த இடைக்கால ஜாமீன் பொருந்தாது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் கோவை 4வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்ட நிலையில் ஆட்சேபனைக்கு மனு தாக்கல் செய்ய 10 நாட்கள் கால அவகாசம் வழங்கி உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 48வது முறையாக நீட்டிப்பு. வரும் 22ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி. குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக வழக்கின் விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். விருதுநகர் மக்களவை தொகுதி தேர்தல் முடிவை எதிர்த்து தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தனக்கு நடந்த துரோகத்தையும் அநியாயத்தையும் எதிர்த்து நீதிமன்றத்தை நாடியிருப்பதாகவும் விஜயபிரபாகரன் பேட்டி. சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டனால அந்த அநியாயத்தை தட்டி கேட்க தான் இன்னைக்கு நான் நீதிமன்றம் நாடி வந்திருக்கேன். கண்டிப்பாக ஜஸ்டிஸ் எனக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். அதனால கோர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதிலை கொடுக்கும்னு நாங்கள் நம்புறோம். சென்னையில் பிறந்து 9 நாட்களேயான பெண் குழந்தை கத்திரிக்கோலால் குத்திக்கோலை. அடுத்தடுத்து பெண் குழந்தை பிறந்ததால் தந்தை செய்த வெறிச்செயல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளவிருக்கும் பராமரிப்பு பணிகளால் வரும் 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை 55 புறநகர் ரயில்கள் ரத்து. தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பல்வேறு விரைவு ரயில்களும் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழை, கோவை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கன அடியிலிருந்து 45,000 கன அடியாக அதிகரிப்பு. பரிசல் ஓட்ட தடை விதித்ததால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் பரிசல் ஓட்டிகள்.
கூடலூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சுரங்கநாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. 500 அடி உயரத்திலிருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் அழகை கண்டு ரசிக்கும் மக்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு தலைமை மருத்துவமனை கட்டுமான பணிகளால் 32க்கும் மேற்பட்ட வீடுகளில் தொடர்ந்து விரிசல். விடிய அரசின் அலட்சியத்தால் வீடுகளை இழந்து உயிர் பயத்தில் தவிக்கும் மக்கள். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை. 1 ஹெக்டேர் அளவிலான நேந்திர வாழை தோட்டத்திற்குள் மழை நீர் புகுந்ததால் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை ஆய்வு செய்ய வந்த திமுக அமைச்சர் ராமச்சந்திரனை முற்றுகையிட்ட மக்கள். கடந்த ஆண்டே ஆட்சியரிடம் புகார் அளித்தும் நிலச்சரிவை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என அமைச்சருடன் வாக்குவாதம். நீலகிரி மாவட்டத்தில் இன்று 4 தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழை காரணமாக உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய தாலுகாவில் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் வரை ஓட்டை உடைசலாக இயக்கப்பட்ட அரசு பேருந்து. சேதமடைந்த பேருந்தை எதுக்கு எடுத்து வந்தீங்க என்று கேட்ட பயணியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஓட்டுநரின் நடவடிக்கையால் பொதுமக்கள் அதிர்ச்சி. உடஞ்சிருச்சிங்க, எதுவும் விழுந்துடாதங்கிட்ட சேஃப்டியா இருக்கலாமா, இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கணுமா? பொம்மை முதல்வர், சைக்கிள் சைலேந்திரபாபு மற்றும் மாரத்தான் அமைச்சர் உள்ளிட்டோருக்கே டஃப் கொடுக்கும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர். கிரிவலப்பாதை ஆக்கிரமிப்புகளை ஆய்வு செய்து நீதிமன்றம் அறிக்கை கொடுக்க சொன்னால் ஆட்சியர் சைக்கிளில் செல்வதை படம் பிடிப்பதா என மக்கள் கேள்வி. கடலூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் எரித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம். இருவரை பிடித்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில் கடலூரைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் கைது. திருவண்ணாமலையில் நிகழ்ச்சி ரத்தானது கூட தெரியாமல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற விடியா திமுக எம்பி. பள்ளி கட்டிட திறப்பு விழா என கூறி மாணவர்கள் காக்க வைக்கப்பட்டதால் பெற்றோர் அதிர்ச்சி. பல்லாவரம் மண்டல அலுவலகத்தில் மாலை நேரத்தில் நடைபெற்ற விடிய அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் போதிய ஏற்பாடு செய்யாத அவலம். கொட்டும் மழையிலும் மின்வெட்டால் செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்திலும் மனு எழுதிய அவலம். திருவள்ளூர் அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு மனு அளிக்க முயன்றதால் பரபரப்பு. முறையான ஏற்பாடுகள் செய்து தராமல் அலைக்கழித்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
திருப்பூரில் உள்ள அமராவதி அணை நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றம். கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை திருவற்றியூரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைப்பு. 12 வயது சிறுமிக்கு முத்தம் கொடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்ததால் உறவினர்கள் ஆத்திரம். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே 28 கிலோ கஞ்சா பொட்டலங்களுடன் சுற்றித் திரிந்த 3 வடமாநில இளைஞர்கள் சிக்கினர். ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்ததாக கூறப்படும் நிலையில் மாநில எல்லையில் காவல்துறையினர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா என மக்கள் கேள்வி. சென்னை பூந்தமல்லி அருகே 3 வாகனங்களில் கடத்தி வரப்பட்ட 2 டன் குட்காவுடன் 3 பேர் கைது. விடியா திமுக ஆட்சியில் குட்கா கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் அதிர்ச்சி. திண்டுக்கல்லில் காரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல். விற்பனை செய்வதற்காக காரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போது போலீசாரிடம் சிக்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வீட்டின் பின்புறத்தில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்தவர் கைது. தினந்தோறும் கஞ்சா புகைத்துவிட்டு தகராறு செய்து வந்ததால் மனைவி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பள்ளி மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்திய விவகாரத்தில் 4 கடைகளுக்கு சீல் வைப்பு. மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு முன்பே சோதனை நடத்தாதது ஏன் என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரியில் தொழிலதிபரை தாக்கி 200 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் பணம் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவில்பட்டி அருகே லோடு ஆட்டோவில் 25 மூட்டை ரேஷன் அரிசி கடத்திய நபர் கைது. விடியா திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து ஆம் ஆத்மி நிர்வாகி வினோத போராட்டம். கோவணம் கட்டி கொண்டு வந்து மின்கட்டணத்தை செலுத்தியதால் பரபரப்பு. ஆடி மாத முதல் வெள்ளியையொட்டி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆடி முதல் வெள்ளியையொட்டி அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய மஞ்சள் அரைத்த பக்தர்கள். 51 அம்மிக்கல்லை பயன்படுத்தி 301 கிலோ மஞ்சளை அரைத்த ஏராளமான பக்தர்கள். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஆடி பூஜையை முன்னிட்டு பெரிய கருப்பசாமி கோவிலில் 358 கிலோ கிடாய்களை வெளியிட்டு 20,000 மேற்பட்ட பக்தர்களுக்கு பிரம்மாண்ட அன்னதானம். சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 10 கிராம மக்கள் திருவிழாவில் பங்கேற்பு. தென்காசி சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலில் ஆடித்தமசு திருவிழா. அம்மன் பூப்பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா வந்தபோது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சிவகங்கையிலிருந்து மதுரை அழகர் கோவிலுக்கு சென்ற கிராம மக்கள் பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் பயணம்.
தருமபுரி மாவட்டம் அரூர் காவல் நிலைய நுழைவு வாயிலின் கோட்டை குடிபோதையில் இடித்து மூடிய தனிநபர். லஞ்சம் கொடுத்தும் விபத்து குறித்த இன்சூரன்ஸ் ஆவணங்களை கொடுக்காமல் காவலர்கள் தன்னை அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழப்பு. மருத்துவர் இல்லாத நிலையில் செவிலியரும் முதலுதவி கொடுக்காமல் அலட்சியம் காட்டியதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4 யானை தந்தங்கள் பறிமுதல். 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரியிலிருந்து ராணிப்பேட்டைக்கு மதுபானம் கடத்திய இருவர் கைது. 30,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரிடம் விசாரணை. உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா பகுதியில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்து. 4 பேர் உயிரிழந்த நிலையில் 22-க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயங்களுடன் மீட்பு. உத்தரப்பிரதேச ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு. இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் பாஜக நிர்வாகிகளுக்கிடையே உச்சக்கட்ட உட்கட்சி பூசல். யோகிக்கு எதிராகவும் அஜித் பவாருக்கு எதிராகவும் கொடிபிடிக்கும் பாஜக நிர்வாகிகளால் குஜராத் மாடல் நிர்வாகிகள் கலக்கம். உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து மகாராஷ்டிரா பாஜகவிலும் பூதாகரமாக வெடிக்கும் உட்கட்சி பூசல். குஜராத் மாடலின் டபுள் இன்ஜின் நிர்வாகம் தடம் புரளுவதாக மக்கள் விமர்சனம். குஜராத் மாநிலம் சூரத்தில் 51 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் சிக்கியது. குஜராத் மாடல் காந்தி தேசத்தில் தினம் தினம் கோடிக்கணக்கில் போதைப்பொருள் சிக்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.